வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். வாஸ்து சாஸ்திரப்படி கட்டப்பட்ட ஒரு வீட்டில் குடும்பத்தில் நிம்மதியும் அன்பிற்கும் செல்வ செழிப்பு எப்போதுமே நிறைந்திருக்கும். எந்த இடத்தில் எதை வைக்க வேண்டும் என்று சரியாக தெரிந்து கொண்டாலே போதும், அந்த வீட்டில் எப்போதுமே தெய்வீக சக்தியும் நேர்மறை ஆற்றலும் நிறைந்திருக்கும். பஞ்சபூதங்களின் ஆற்றல்கள் சம அளவில் நிறைந்திருப்பதால் அது ஒருவரின் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். வீட்டில் மற்ற பகுதிகளைப் போலவே சமையலறை அமைப்பதிலும் வாஸ்துவின் முக்கிய பங்கும் உண்டு. இதை சரியான திசையில் அமைத்தால் மட்டுமே அந்த வீட்டில் செல்வத்துடனும் ஆரோக்கியமும் நிறைந்திருக்கும். ஆனால் இப்போது காலகட்டத்தில் எல்லாம் அடுக்குமாடி கட்டடங்களில் குடியிருக்கும் சிலர் ஈசானிய மொழி எனப்படும் வாயு மொழியில் சமையலறையை அமைத்திருப்பார்கள். இதனால் வீட்டில் பலவிதமான ஆரோக்கிய குறைபாடுகளும் பிரச்சனைகளும் செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும். அதே போலத்தான் ஒரு வீட்டின் பொருளாதாரத்தை முடிவு செய்வதிலும் சமையலறையின் பங்கும் முக்கியமானதும் கூட. இதனால் வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டின் சமையலறியை அமைப்பதுடன் வீட்டு உபயோகப் பொருட்களையும் எங்கு வைக்க வேண்டும் என்று நீங்கள் சரியாக தெரிந்து கொண்டு அந்த இடத்தில் வைத்தால் பொருளாதாரமும் சரி ஆரோக்கியம் என அனைத்திலும் நீங்கள் சிறப்பான வளங்களை பெற முடியும். நீங்கள் இன்னொன்று அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். முதலாவதாக சமையலறிய திசையை பற்றி பார்ப்போம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டின் தென்கிழக்கு திசையிலேயே சமையலறியை அமைக்க வேண்டும். தென்கிழக்கு என்பது அக்னிக்கு உரிய திசை. அதனால் அக்னி மூலை எனப்படும் தென்கிழக்கு திசையிலேயே சமையலறியை அமைக்கப்பட வேண்டும். இதனால் குடும்ப ஒற்றுமைக்கு சிறக்கும். வடக்கு, வடகிழக்கு, தென்மேற்கு இந்த திசைகளில் சமையலறியை கட்டாயம் அமைக்கவே கூடாது. அடுத்ததாக அடுப்பு வைக்க வேண்டிய இடத்தை பற்றி பார்ப்போம். கேஸ் அடுப்பு, சிலிண்டர், மைக்ரோவேவ் ஓவன் இது போன்ற நெருப்பு தொடர்பான வீட்டு உபயோகப் பொருட்களை தென்மேற்கு திசையிலேயே வைக்க வேண்டும். சமையல் செய்பவர் கிழக்கு நோக்கி நின்று சமையலை செய்ய வேண்டும். அதை தவிர்த்து மேற்கு நோக்கி நின்று நீங்கள் சமைக்கலாம். அடுத்ததாக தண்ணீர் குடம் வைக்கும் இடத்தை பற்றி பார்ப்போம். தண்ணீர் குடம், வாட்டர் பியூரிஃபையர், வாட்டர் கேன் இது போன்ற கருவிகளை வடகிழக்கு திசையில் அமைப்பது சிறப்பான பலனை கொடுக்கும். அடுத்ததாக நீர்வழி தட திசையை பற்றி பார்ப்போம். சமையல் அறைக்கு பயன்படுத்தப்படும் சிங் தொட்டி, தண்ணீர் பைப், சமையலறை கழிவுநீர் வெளியேறும் பைப் லைன் இவை அனைத்தும் சமையலறையின் வடக்கு அல்லது வடகிழக்கு திசையிலே அமைக்கப்பட வேண்டும். இது தண்ணீருக்கும் நெருப்பின் சமநிலையை பாதுகாக்க உதவும். தண்ணீர் பைப்பில் தண்ணீர் கசையாமல் இருக்க வேண்டும். அப்படி தண்ணீர் பைப்பில் தண்ணீர் கசைந்தால் வீட்டில் உள்ள செல்வம் கரைந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக உணவு வைக்கும் திசையை பற்றி பார்ப்போம். எப்போதும் சமைத்த உணவுகளை அடுப்பிற்கு வலது புறத்திலேயே வைக்க வேண்டும். இதுவே அன்னப்பொருளை வாச செய்யும் திசையும் கூட. சமையல் பொருட்கள் சேமித்து வைக்கும் அடுக்குகள் சமையலறையின் மேற்கு அல்லது தெற்கு பக்கம் உள்ள சூட்டை அமைப்பது நல்லது. அடுத்ததாக சமையலறி நிறங்களை பற்றி பார்ப்போம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி சமையலறி நிறம் வெள்ளை நிறத்தில் இருந்தால் சுத்தத்திற்கும் தூய்மைக்கும் வீட்டில் எப்போதுமே நிறைந்திருக்கும். மஞ்சள் நிறத்தில் இருந்தால் மகிழ்ச்சிக்கும் நேர்மறை ஆற்றலும் நிறைந்திருக்கும். சமையலறி வெள்ளை நிறங்களில் இருந்தால் அன்பும் ஒற்றுமையும் வீட்டில் நிறைந்திருக்கும். இளம் பழுப்பு நிறத்தில் இருந்தால் நிலையான செல்வம் இருக்கும். அதனால் சமையல் அறைக்கு வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறங்களை ஏற்றவாறு நீங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அடல் நிறங்களை தவிர்ப்பதும் நல்லது. கடைசியாக பிரிட்ஜ் வைக்கும் இடம் என்றால் அது தென்மேற்கு திசையிலே இருக்க வேண்டும். இது வாழ்வில் ஏற்படும் தடையில் இருந்து நீங்கள் வெளிவர உதவியும் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.